கிறிஸ்துவுக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் மார்ச் 8. பலங்கொண்டு திடமனதாயிரு. யோசுவா 1:6. தைரியம் எப்பொழுதும் பாராட்டு தகுந்தது. அதிலும் உடல் தைரியத்தை காட்சிலும் மனதைரியம் மிக மிக உயர்வானது. கர்த்தருடைய மக்களிடையே இந்த மனதைரியம் மிகுதியாய் இருக்க வேண்டியது அவசியம். இது இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது. கிறிஸ்துவின் ஜீவியத்தில் இந்த மன தைரியத்தை உணர்ந்து உபயோகித்து விட்டால், ஆவியில் பலப்பட விட்டால் பலவான்களை துன்பங்கள் நேரிடும், பல வகையான துன்பங்கள் நேரிடும். கர்த்தருடைய சத்தியத்தில் நிலைத்திருக்க வேண்டுமானால் மிக உயர்ந்த மன தைரியம் அவசியம். அபிப்பிராயம், வேதங்கள், எதிர்ப்புகள் ஆகியவற்றை சந்திக்க இந்த உயர்வான மன தைரியம் அவசியம். ஒளிக்காக நிற்கின்ற பொழுது இந்த ஒளியையே இருளென்று உலகம் முழுவதும் உள்ள தன் பலத்தோடு எதிராளியான சாத்தான் சாதிக்கும் பொழுது மெய்யாகவே இந்த தைரியம் நமக்கு அவசியம். அவர்களுக்கு பக்க பலமாக இருக்கின்ற சொத்து, நாகரீகம், ஆலயம், உயர்ந்த ஸ்தானங்கள் ஆகிய இவற்றை எதிர்க்கும் மெய்யான மனதைரியம் அடக்கமாக இருளை எதிர்க்கும். மெய்யான மனதைரியம் அடக்கமாகவும் மாறாத தைரியத்துடன் போராடத்தக்கது என்பதே. ஆமேன்.